32 Dental Cosmetics and Aesthetics. சிவகார்த்திகேயன் வருஷத்துக்கு மூணு திரைப்படங்கள் கொடுப்பாருங்க. ஸோ எல்லா வருஷமும் மூணு திரைப்படங்கள் கொடுக்குறவர் இந்த வருஷம் பணம் எதுவும் கொடுக்கல. ஏன்னா கொரோனா அவர் மேலே தப்பில்லை. ஸோ ஆனால் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்து வர இருந்த படம் தான் டாக்டர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும் போதே பயங்கர ஸ்வாகா இருந்தார். ஆஹா, மனுஷன் பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு, கலக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல தான் இந்த கொரோனா வந்து விழுந்துருச்சு. ஆனால் இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸை அப்பப்போ கொடுத்து மக்களை குஷி படுத்திட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனோட டீம் மெம்பர்ஸ். ஸோ இந்த படத்தை கோலமாவு கோகிலா படத்தை டைரக்ட் பண்ண நெல்சன் தான் டைரக்ட் பண்றாரு. அண்ட் அனிருத், எப்பவுமே சிவகார்த்திகேயன் படத்தில் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்றதால இந்த படத்துக்கும் அனிருத் தான் பண்ணியிருக்காங்க. நெல்சன், சிவகார்த்திகேயன், அனிருத் இவங்க மூணு பேருமே ஆல்ரெடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஸோ மாத்தி மாத்தி ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பாட்லலாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு, செல்லம்மா அப்படின்ற சாங். ரொம்பவே மெலடியா இருக்கு, இட்ஸ் ரொமான்டிக் சாங் ஆல்சோ. ஸோ இந்த பாட்டோட மேக்கிங் வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் எப்படின்னா, அனிருத் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் சிவகார்த்திகேயன், இந்த பக்கம் நெல்சன் உட்காந்துருக்காங்க. அனிருத் கேட்குறாரு, என்ன வேணும் இப்போ அப்படின்னா, பாட்டு தான் வேணும் அப்படின்னு இவர் சொல்ல, அதாவது நெல்சன் சொல்ல. உடனே அனிருத் என்ன மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நெல்சன், நான் ஒரு மாதிரி சொன்னால் நீ எப்படி வேற மாதிரி தான் தரப்போற, ஏதோ ஒரு மாதிரி பாடு அப்படின்னு சொல்ல. அவங்க மூணு பேரோட கான்வர்சேஷனே வந்து பயங்கர காமிக்கலாக இருக்கு. அண்ட் இதை தாண்டி அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோ வேற ரிலீஸ் ஆகி பட்டியை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கும் நெல்சனுக்கும் அனிருத்துக்கும் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போதுங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை.